Namaskaram to all. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து என்னுடைய சிறு சிற்றுரை. ஒரு நமது ஸ்ரீவத்சத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டாக நினைக்கிறேன் இல்லையா, ஓராண்டாக 12 திருமுறை முற்றோதல் அப்படிங்கிற ஒரு ஒரு யூனிக்கான ஒரு முயற்சி. பொதுவாக திருவாசக முற்றோதல், சுந்தரர் தேவார முற்றோதல், இது ரெண்டு தான் முற்றோதலில் வந்து ரொம்ப பரவலாக பொதுமக்களால் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முயற்சி. ஞானசம்பந்தருடைய பாசுரங்கள் கூட அங்கங்கே கொஞ்சம் செலக்டிவான பாசுரங்களை தான் தேர்ந்தெடுத்து சில திருவிழாக்களில் பாடுவது வழக்கம். ஆனால் முதன்முறையாக நமது ஸ்ரீவத்சத்தில் மாணிக்கவாசகருடைய திருவாசக முற்றோதலுடன் சேர்த்து திருக்கோவையார் முற்றோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு சர்வசாதாரணமான பழக்கமாக ஆகிவிட்டது. இப்போ ஐ திங்க் ஒரு 2-3 முறை திருக்கோவையார் முற்றோதல் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நாவுக்கரசருடைய பாசுரங்கள், ஞானசம்பந்தருடைய பாசுரங்கள், சுந்தரர் தேவாரம் என்று நால்வருடைய திருமறைகளும் முற்றிலுமாக ஓதலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக 12 திருமுறைகளையும் அதில் உள்ள அனைத்து பாசுரங்களையும் ஓராண்டுக்குள் முற்றோதல் செய்து விடுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஸ்ரீவத்சத்தில் ஒரு குழு இயங்கி வருகிறது. அந்த குழுவிற்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அவங்க நினச்ச மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதை முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு வரலாற்று சாதனை. ஒரு எல்லாம் தாண்டி அந்த முனைப்புடன் செயல்பட்டு வரக்கூடிய அந்த குழுவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு ஆழ்ந்து தனக்குள்ளே பயணப்படக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவத்தை வெகு நிச்சயமாக இந்த திருமறை முற்றோதல் பெற்றுத்தரும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. இப்பொழுதே அது என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால், ஓ தேவாரமா, ஏதோ மாணிக்க வாசகர் பாடியிருப்பார், அதுதானே சுந்தரமூர்த்தி நாயனார், அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த சிலர், கேள்விப்பட்ட சிலர், அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த அறிமுகத்தை இந்த குழு வழங்கியிருக்கிறது என்றால் அது சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. நிறைய பேரை தேவாரத்தின் பால் இந்த குழு இந்த கடந்த ஒரு வருடத்தில் இழுத்திருக்கிறது என்றால் அந்த வார்த்தைகளும் மிகையான வார்த்தையாக இருக்க முடியாது. சரி, இது என்ன ஒரு செயல்தானே, ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு 4 பாடல்கள் பாடுவது அப்படி என்ற ஒரு அணுகுமுறையும் சிலரிடம் இது இருக்கிறது. அது அப்படி அல்ல. பழைய காலத்திலே ஒரு சொல்வழக்குண்டு, சிறந்த ஞானியர்கள் திடீரென்று உருவாகி விடுவதில்லை. எந்த ஒன்றிலும் ஈடுபாடு என்பது ஜஸ்ட் லைக் தட் வந்துவிடாது. விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் கூறும், இந்த ஆன்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி என்ற விஷயங்கள் நூதன விவேகிகளுக்கு நுழையாது, நுழையுமால் பூதல ஜென்ம கோடி புனிதலான் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, திடீர்னு நேற்றுக்கு வந்தார், ஒரு புத்தகத்தை படிச்சிட்டார், இன்றைக்கி வந்து விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் ஞானி ஆகிட்டார் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே அல்ல என்பது அந்த பாடலினுடைய முதல் பொருள்.
அப்படி திடீர்னு நம்மளுடைய கண்ணுக்கு நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியும். நேற்று வரைக்கும் எங்கேயோ சுற்றின்னு இருந்தார், திடீர்னு போனார், ஒரு நாலு நாள் உட்காந்து தேவார கிளாஸுக்கு போனார், ரெண்டு முற்றோதல் பண்ணார். இப்போ பார்த்தாக்க எங்கள் எப்போ பார்த்தாலும் திருச்சி டம்பளம் திருச்சி டம்பளங்கிறார், விபூதியை போட்டுக்கிறார், தேவார பாட்டு ரெண்டு பாடுறார் அப்படின்னு யாருக்காத ஒருத்தருக்கு அது வாய்க்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அந்த பின்னாடி உள்ள லைன், பூதலை ஜென்ம கோடி புனிதலான். நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த ஜென்மம் இல்லாமல் இதற்கு முன்பு அவர் எடுத்த பல ஜென்மாக்களில் பல கோடி ஜென்மாக்களில் புனிதராக வாழ்ந்திருக்கக்கூடும், அதன் பலனாக அப்படி திடீரென்ற ஒரு வேகியாக அவர் ஆகிவிட்டார் என்ற பொருள்பட அந்த வேக சிந்தாமணி நூல் குறிக்கும். ஸோ அது போன்று திடீர்னு உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பூதலை ஜென்ம கோடி புனிதலான் அவாளே தன்னை அறியாமல் இருந்துட்டுருப்பாள், அவளுக்குள்ளே அந்த ட்ரெஷர் இருந்துட்டுருக்கும், அந்த ட்ரெஷரை கிளப்பி விடுறதுக்கு ரெண்டு பேர் தேவை. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பணியை நம்முடைய திருமுறை முற்றோதல் குழு செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றியும். ஏன்னா எந்த ஒரு காரியமும் தொடர்ச்சியாக செய்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு இறையருள் வேண்டும். தனி மனித முயற்சி மட்டும் அல்லாமல் முனைப்பு மட்டும் அல்லாமல் அதற்கு வந்து இறையருளும் இருந்தால் மட்டுமே அது அந்த தொடர் பயணம் சாத்தியமாகும். ஸோ அந்த வகையில் இவங்க ஆரம்பித்த காரியம் தொய்வில்லாமல் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அழகாக இது அப்படியே மேற்கொண்டு போய் பூர்த்தி அடையும் என்பதிலும் நமக்கு ஐயமில்லை. அந்த குழு நேற்று வரை எட்டு திருமறைகளை முற்றுமாக ஓதி முடித்துவிட்டது. முதல் எட்டு திருமறைகள், முதல் மூன்று ஞான சம்பந்தருடையது, அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் உடையது, ஏழாம் திருமறை வந்து சுந்தரருடையது, எட்டாம் திருமறையின் முதல் பகுதி திருவாசகமாகவும் இரண்டாவது பகுதி திருக்கோவையாகவும் நம்பியாண்டார் நம்பி அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த எட்டாம் திருமறையும் முற்றிலுமாக ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுவரைக்கும் அந்த நால்வர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த முதல் எட்டு திருமறைகளை யார் பாடினா அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும். ஸோ அதை ஏன்னா இது பற்றிய தகவல்கள் நிறைய உண்டு. அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு தேவார மூவர் நால்வர் அப்படின்னு பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது தாண்டி 9, 10, 11, 12 இன்னும் நான்கு திருமறைகள் உண்டு. இது ஒரு வரலாற்றின் கண்கொண்டும் இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நம்ம உள்வாங்கிக் கொள்ளலாம். ராஜராஜ சோழனுடைய காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு திருமறை கண்ட சோழன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ராஜராஜனுடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு. நம்ம துல்லியமாக சொல்வதானால் ராஜராஜன் ஆட்சி புரிய தலைப்பட்ட ஆண்டு 985, கிபி 985, அதிலிருந்து 1014 வரை ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த காலகட்டம். அதன் பிறகு அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் கண்டினியூஸாக ஆட்சி செய்கிறார். இந்த 9ஆம் திருமறைக்கும் இதுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு, அதனால தான் நான் தகவலை சொல்கிறேன். ராஜராஜ சோழனுடைய அமைச்சரவையில் விளங்கிய அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் தேவாரம் தொகுத்த நம்பியாண்டார் நம்பி. அவர் ராஜேந்திர சோழனுடைய அவையிலும் அமைச்சராக தொடர்ந்தார். அப்போ நம்பியாண்டார் நம்பி அவர்களுடைய காலம் வந்து ராஜராஜனுடைய காலம், ராஜேந்திரன் காலம், இரண்டிலும் அவர் பொதுவாக விரவி வருவார். ராஜராஜனுடைய காலகட்டத்திலேயே திருமறைகள் தூக்கப்பட்டு விட்டன. அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றும் கொண்டிருந்தது. சற்று ராஜேந்திரனுடைய காலத்திலும் அது நீண்டிருக்கலாம், அல்லது ராஜராஜனுடைய பீரியட்லேயே முடிவடைஞ்சிருக்கலாம். அதை பற்றி நமக்கு ஒரு தெளிந்த இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. பட் வெகு நிச்சயமாக தந்தையும் மகனுமாக சேர்ந்து ஒரு 3 வருடம் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். கிபி 1012-1014 வரை ராஜராஜன் ராஜேந்திரன் ரெண்டு பேருமே அரசராக இருந்த ஒரு அருமையான செய்தியை திருவலஞ்சுழி கல்வெட்டு கூறும். ஆங்கிலத்தில் கோரூல் என்று கூறுவார்கள். ரெண்டு பேருமே சக்கரவர்த்தி தான். அப்படி ரெண்டு பேரும் 3 வருஷம் கோரூல் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ விவரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி 11 திருமுறைகளை தொகுத்தார் என்பது செய்தி. ஏனென்றால் அவர் வந்து
நாயன்மார்களுடைய வரலாற்றை முதன் முதலில் ஒரே பாடலில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்டர் தகை என்று எழுதினார் அல்லவா, அதை வந்து அவர் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒரு மிக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நூலாக திருத்தொண்டர்களுக்காக இவர் இதெல்லாம் தொகுத்தது போ மட்டுமல்லாமல் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு 11th திருமுறையில் வந்து நம்பியாண்டார் நம்பி ஏற்றுகிறார். அவரே முதல் 10 திருமுறையும் தொகுத்தார். அவருடன் சேர்ந்து இன்னும் சிலர் பாடிய திருமுறை பாடல்களின் தொகுப்பு 11th திருமுறை. சரி, இன்றைக்கி 9th திருமுறை தானே, இதுக்குன்னா இவ்வளோ பெரிய பீடிகை ஏன் 11th திருமுறை வரைக்கும் போகணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரலாறு அப்படிங்கிறது என்னுடைய பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும். ஸோ இந்த முதல் 8 திருமுறை நால்வரால் பாடப்பட்டது. 9th திருமுறை 9 ஆசிரிய பெருமக்களால் பாடப்பட்டது. என்னுடைய காலகட்டத்தை வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக கூறுவர். 9th நூற்றாண்டு என்றும் 9, 10, 11 என்றும் 12th நூற்றாண்டு என்றும் கூறக்கூடிய சிலரும் உண்டு. இந்த 9th திருமுறையில் உள்ள சில ஆசிரிய பெருமக்கள் 11th நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள் என்று கூறக்கூடிய வரலாற்று அறிஞர்களும் உண்டு. இப்போ நான் கூறின முன்னுரையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நம்பியாண்டார் நம்பியே 11 திருமுறை தொகுத்திருக்கிறார். இன்னும் கூட ரொம்ப நுட்பமாக நம்ம வந்து மாணிக்கவாசகருடைய கால ஆய்வு பற்றி பேசும்பொழுது பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வந்து இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திருமறை தொகுப்பு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, தலைமுறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, வரலாற்று முறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, திரு அவதார அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, திரு வடி அடைவு என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பல்வேறு நோக்கில் ஆய்ந்து பார்த்தோம். அதற்கு நமக்கு வரலாற்று கண்கொண்டு பார்க்கும் பொழுது சில அற்புதமான செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது. உதாரணத்திற்கு தேவார மூவரில் நாவுக்கரசர் மூத்தவர், ஞானசம்பந்தர் இளையவர். ஆனால் முதல் 3 திருமுறைகளாக திருஞான சம்பந்தருடையது இடம்பெறும், அதன் பிறகே திருநாவுக்கரசருடையது இடம்பெறும், அதன் பிறகு சுந்தரருடையது இடம்பெறும், பின்பு மாணிக்கவாசருடையது இடம்பெறும். ஏன் என்ற கேள்விக்கு விடையாக வருவது, நம்பியாண்டார் நம்பி தொகுக்கும் பொழுது திரு அவதார அடைவு என்பதுபடி அவர் தொகுக்கலை, திருவடி அடைவு என்பதன் அடிப்படையில் அதை தொகுத்திருக்கிறார். திருவடி அடைவுன்னா அந்த நாயன் குறிப்பிட்ட நாயன்மார் யார் முதல் இறையடி சேர்ந்தாரோ அவரை சீனியாரிட்டியாக வச்சு அவருடைய பதிகங்களை முதல் திருமுறை, 2nd திருமுறை, 3rd திருமுறைன்னு ஞானசம்பந்தருக்கு அப்படி முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் நம்பியாண்டார் நம்பி தொகுத்த 11 திருமுறைகளை நாம் பார்த்தால் இந்த 9th திருமுறை என்பது வெகு நிச்சயமாக ராஜராஜன் ராஜேந்திரன் சோழ காலத்திற்கு உட்பட்டாகவே இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அதற்கு பிறகு ஒரு 10th திருமுறையை தொகுத்திருக்கார், 11th திருமுறை தொகுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு பின் வந்து ஒரு 100-150 வருடங்களுக்கு பிறகு 12th திருமுறையாக சேக்கிழார் பெருமான் வந்து 12th திருமுறையை வந்து தொகுத்தளித்திருக்கிறார். இப்படித்தான் நமக்கு வந்து 12 திருமுறையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 9th திருமுறை என்பது சோழ மன்னர்களுடைய பிற்கால சோழர்களுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 9th நூற்றாண்டின் மத்தியமத்திலிருந்து கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழன் பீரியட் வரைக்கும், அந்த ஏர்லி சோழாஸ், மிடில் சோழாஸ், ராஜேந்திர சோழனுக்கு பிறகு லேட்டர் சோழாஸ்னு அந்த பிற்கால சோழர்களே 3 வகையாக பிரிப்பாங்க. அந்த வகையில் இந்த 9th திருமுறை பாடிய இந்த பாடலாசிரியர்கள் ஆதித்த சோழனின் காலத்திற்கும் ராஜேந்திர சோழனின் காலத்திற்கும் இடைப்பட்டவர்கள் என்பது துணிவு, ஐயம் திரிவர துணிவாக நாம் கருதலாம். ஏன்னா இப்போ இந்த திருவடி அடைவு அப்படிங்கிற முறையில் தான் அவர் தொகுத்திருக்கிறார் என்பது ஞானசம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் வைத்து நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனுடைய அவையிலும் ராஜேந்திர சோழனையும் இருந்ததனால் அவர் 9th திருமுறை, 10th திருமுறை, 11th திருமுறை 3 தொகுத்த காரணத்தினால் ராஜேந்திர சோழனுடைய காலத்திற்கு முன்பே இந்த 9th திருமுறை ஆசிரியர்கள் அனைவரும் வந்திருக்க வேண்டும் என்பது துணிவான துணிப்பு. சரி, இதில் என்ன சிறப்பு இருக்குது?
எட்டு திருமுறைகள், கிட்டத்தட்ட 9000 பாட்டு நினைக்கிறேன், 9330 பாட்டு. 9வது திருமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் சேர்ந்து பாடியிருக்கா, 301 பாடல்கள், மொத்தம் 29 பதிகங்கள். இந்த யுனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க பாருங்கள், அது வந்து சில சமயம் வேல்யூ தூக்கின்னு போயிடும். வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரே ஒரு பல்லாண்டு, திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் பாடுவார். ஸோ அந்த திருப்பல்லாண்டுங்கிறது வைணவத்தில் ரொம்ப பெருமை. அது மாதிரி சைவத்திலேயே ஒரு திருப்பல்லாண்டு உண்டு, அந்த திருப்பல்லாண்டு இந்த 9வது திருமுறையில் இருக்குது. ஸோ இந்த மொத்தமுள்ள 29 பதிகங்களில் இந்த 9வது திருமுறையை வகைப்படுத்தினால் இரண்டு வகை பாக்களுக்குள் அது நிற்கும். ஒன்று திருவிசைப்பா, இன்னொன்று திருப்பல்லாண்டு. 28 பதிகங்கள் திருவிசைப்பாவிலும் ஒரே பதிகம் திருப்பல்லாண்டாகவும் பாடப்படும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த 9வது திருமுறை பாடிய ஆசிரியர்கள் பலர் ஒரு படைத்தளபதியாகவோ ராஜாவாகவோ ஒரு ஊரின் முக்கிய பிரமுகராகவோ அப்படி இருந்தவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங். அதை தாண்டி இந்த பற்றி ஒரு அறிமுகவரை ஆற்ற வேண்டும் என்று எனக்கு எண்ணம் ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணம், நம்முடைய பகுதியை சுற்றி மிக முக்கிய இந்த 9வது திருமுறையுடைய ஆசிரியர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். திருவிடைமருதூர் சைவ சித்தாந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த ஊரில் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து யார் பேசினாலும் தவிர்க்க முடியாத ஒரு ஊர். ஸோ அந்தனுடைய ஹார்ட் ஆஃப் திருவிடைமருதூரில் உட்காந்துட்டு நம்ம அந்த 9வது திருமுறையுடைய அறிமுகத்தை பேசுறது, அது ஒரு 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 பெரிய ஒரு இன்பகரமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். இந்த 9வது திருமுறை பாடிய 9 பேரை கால நிரலில் வரிசைப்படுத்தியிருப்பார். முதலில் வருபவர் திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் நம்ம திருவிடைமருதூருக்கு அடுத்த ஊராக இருக்கக்கூடிய திருவாவூர்துறையில் பிறந்து வளர்ந்தவர். ஒரு செல்வச்செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவராக இருந்திருக்கக்கூடும். பெரிய ஒரு மடத்தின் அதிபதியாக அவர் இருந்திருக்கிறார். அதனாலேயே அவர் பெரிய மாளிகையில் வாழ்ந்தவர் என்ற பொருள்பட திருமாளிகை தேவர் என்ற அடைமொழியிட்டு அவரை வழங்குவது வழக்கம். இந்த 9வது திருமுறையில் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண ஒரு கான்ட்ரிபியூட்டரில் திருமாளிகை தேவர் ஒருவர். இவர் தனியாக இவரை பற்றி மட்டும் ஒரு மணி நேரம் பேசலாம், பின்னாடி வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம அந்த அது தனி சொற்பொழிவாக நம்ம வைத்துக்கொள்ளலாம். இன்றைய தலைப்புக்கு உட்பட்டு ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் நகர்ந்துடுறேன். இந்த திருமாளிகை தேவர் வந்து மிகச்சிறந்த அதிசயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கார். ரொம்ப குறிப்பாக ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னால் நான் நடக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து திருவிடைமருதூர் கோயிலுக்கு போகும்பொழுது காவேரி தாண்டுவோம், வீரசோழனார் தாண்டுவோம், அதுக்கப்புறம் மகாதன விதி தாண்டி கோயிலுக்கு போவோம் இல்லையா. அவர் அது மாதிரி அங்கேருந்து அவர் இந்த பக்கம் வந்து திருவிசநல்லூர் கோவிலுக்கு வந்து அடிக்கடி வழிபடுவது ஒரு வழக்கம். அப்படி ஒரு நாளைக்கு அவர் வந்து திருவிடைமருதூரை தாண்டி ஒரு ஆறு தாண்டி இன்னொரு ஆறு தாண்டதுக்குள்ளே எதிர்த்த மாதிரி ஒரு இறந்து போன ஒருவரை எல்லோரும் தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. இவர் நியமன விஷயங்களில் ரொம்ப மிகவும் குறியாக உள்ளவர். நம்ம இந்த மாதிரி குளித்து முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இன்னொரு சுவாமியை பார்க்குறதுக்கு போயின்னு இருக்கோம், இந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு அபசகுணமாக அவன் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டோம். அப்போ ஒரு அதிசயம் ஒன்று பண்ணுறார். அவர் என்ன அதிசயம் பண்ணுறார் அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய பூஜைக்குரிய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறார். இந்த பொருள் வந்து இந்த இறந்துபட்ட குரூப் அப்படி பாஸ் பண்ணும்போது மேலப்பட்டதுன்னா ஒரு தீட்டு வரும்ன்ற மாதிரி ஒரு நினப்பு இருக்குது அவருக்கு. இவங்களெல்லாம் பெரிய சித்தர்கள். இந்த 9வது திருமுறை பாடிய அனைவருமே சித்தர்கள். அது ஒரு மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமாளிகை தேவரும் கருவூர் தேவரும் போகர் என்ற ஒரு மிகப்பெரிய சித்தருடைய மாணவர்கள். இவர் இந்த சுடலை போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறந்து போனவரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கேருந்து போகிற வரைக்கும்
அவருக்கு உயிர் உண்டாகட்டும். என்னுடைய அந்த பூஜை பொருட்களை வந்து அவர் ஒரு 100 மீட்டர் மேலே அப்படி தூக்கி வீசுகிறார். அவர் எந்திருந்தீங்கிறது நடந்து போன பிறகு திருப்பி என்னுடைய கைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சங்கல்பம் பண்ணுறார். அவன் எந்திருந்து நடந்து போயிடுறான். படுத்துன்னு சுடுகாட்டுக்கு போக வேண்டியால இவர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்துட்டும் உடனே அந்த யூ ஜஸ்ட் இமேஜின் என்ன, இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமறை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவலை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் இது மாதிரி திருமாளிகை தேவர் செய்த அதிசயங்கள் நிறைய உண்டு. அவர் இந்த 9th திருமறையில் கிட்டத்தட்ட 45 பதிகங்கள் பாடியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு சரியாக அந்த நம்பர்ஸ் தெரியல. இந்த மொத்தமுள்ள 301 பதிகத்தில் இவருடைய பங்களிப்பு 45. இவருக்கு அடுத்து சேந்தனார். இந்த சேந்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இந்த சேந்தனார் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள நம்ம திவ்யதேசம் பற்றி பேசும்போது நாங்கூர் சொல்லுவோம் இல்லையா, நாங்கூர் திவ்யதேசத்தில் பிறந்தவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்கள நம்ம திருமாளிகை தேவர் வந்து போகருடைய மாணவர்னு சொன்னோம் இல்லையா. இந்த சேந்தனார் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டினத்தடிகளுடைய மாணவர். மறுபடியும் திருடமருதூர் வரும். பட்டினத்தார் வந்து தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்த இடம் திருடமருதூர். திருடமருதூர் கோயிலுக்கு நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. பெரிய அந்த நந்தியை தாண்டி 2 கட்டு அந்த பிரம்மாண்டமான பிரகாரம் தாண்டியவுடன் கருவறைக்கு முன்பு ஒரு பெரிய சாளரம் விரியும், 4 பக்கம் சுற்றி வர்ற மாதிரி. அதனுடைய இடது பக்கத்தில் ஒரு பெரிய தூண் இருக்கும். அந்த தூணில் ஒரு பக்கம் பட்டினத்தாருக்கும் இன்னொரு பக்கம் பத்திரகிரியாருக்குமான சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி உண்டு. என்ன ஸ்டோரி உண்டுன்னா, பத்திரகிரியார் என்பவர் ஒரு பெரிய அரசர். அவர் பட்டினத்தாரின் ஞானத்தால் ஈர்க்கப்பட்டு வாழ்வை துறந்து பட்டினத்தடிகளுடன் தன்னை இணைத்து கொண்டு சீடராக என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை மன்றாடி கேட்டு அவர் கூட அவர் இருப்பார். அவங்க ரெண்டு பேரும் இங்கே திருடமருதூரில் ஒருத்தர் மேற்கு வாசல்லையும் ஒருத்தர் வடக்கு வாசல்லையும் டெய்லி பிட்சை எடுத்து சாப்பிட்டுருப்பா. பட்டினத்தார் வந்து ஒரு பெரும் ஞானி. எல்லாவற்றையும் கடந்து இறைவனை நோக்கி எப்பொழுது தன் இறைவனுடன் ஐக்கியமாக வேண்டும் அப்படிங்கிற அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஊர் திருவடைமருதூர். ஸோ அவர்கிட்ட சீடராக வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அவரும் ஒரு பிச்சாண்டி மாதிரி மேற்கு வாசலில் பட்டினத்தாரும் வடக்கு வாசலில் பத்திரகிரியாரும் உட்கார்ந்துருக்கா. திருவடைமருதூர் ஈசன் வந்து ஒரு திருவிளையாடல் செய்கிறார். என்ன திருவிளையாடல் அப்படின்னா, அந்த ரெண்டு பேரில் யாருடைய பக்தி சிறந்தது, யார் நிஜமாகவே அனைத்தையும் துறந்தவர் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பத்திரகிரியாருக்கு ஒரு வழக்கம் உண்டு. அந்த பிட்சை எடுத்து உண்ணக்கூடிய அந்த திருவோட்டில் இருந்து கொஞ்சம் இவர் சாப்பிட்டுட்டு அவர் கூட ஒரு நாய் இருக்கும், இந்த நாய்க்கு கொஞ்சம் போடுவார். டெய்லி பிட்சை எடுப்பார், அவர் சாப்பிடுவார், அந்த நாய்க்கு கொஞ்சம் போடுவார். ஸோ இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு இறைவன் வந்து ஏழ்மை கோலம் பூண்டு வயதான வயோதிகர் வடிவத்தில் வந்து பட்டினத்தார்கிட்ட வந்து கேட்குறார். முதல்ல வந்து பவதி பிக்ஷாமி தேகி அப்படின்னு ஒரு மேலையும் கேலையும் பார்க்குறார். இப்போ நானே பிச்சைக்காரன், ஏதோ 4 பேர் கொடுக்குற வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்குறியே அப்படின்னு. அப்போ உடனே இவர் சுமார் அவர் விளையாட வந்திருக்கார். அவர் சுமார் வர போவார உடனே, நீங்கள் கேட்குறத நான் ஒத்துக்கிறேன், நீங்களே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றீங்க, எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நீர் ஏதோ வழி சொல்லும் அப்படின்னு கேட்குறார். அப்படியா, நான் வந்து முற்றும் துறந்தவன், என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் வடக்கு வாசலில் ஒரு சம்சாரி இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறார். இவர் உடனே வடக்கு வாசலுக்கு வரார். இவர் உட்காண்ட்ருக்கார், பத்திரகிரியார் உட்காண்ட்ருக்கார். பத்திரகிரியார்கிட்ட கேட்குறார் பவதி பிக்ஷாமி தேகின். அவரும் அதே டைலாக் சொல்கிறார், நானே திருவோடு வச்சுட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கேன், என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு.
அப்போ சொல்கிறார், இல்லை உங்கள்கிட்ட வந்தால் கிடைக்கணும் அந்த மேற்கு வாசல் உள்ளவர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். மேற்கு வாசல் உள்ளவர் சொன்னாரா, என்ன சொன்னார் திருப்பி சொல்லுங்க பண்ணார். இல்லை நான் அவரை போய் கேட்டேன், நான் முற்றும் திறந்துட்டேன், அதனால் எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் வடக்கு வாசல் ஒருத்தர் சம்சாரி ஒருத்தர் இருக்கார், அவரை போய் கையில் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் பண்ணோன்னு. என்னையவா சம்சாரின்னு சொன்னார் அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. கையில் திருவோடு, பக்கத்தில் நாய். ஓஹோ, இது ரெண்டும் நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் நம்மளை சம்சாரின்னு சொல்லிட்டார் அப்படின்னு அந்த திருவோட்டை தூக்கி அதை அந்த நாய் பேரில் வீசேறிவார். திருவோடு உடஞ்சி போய்டும், நாசி எத்து போடும், உடனே பத்திரகிரியாருக்கு மோட்சம் கிடச்சிடும். ஸோ இந்த நிகழ்வு தெரியும்படியாக அந்த தூணில் வந்து இந்த ரெண்டு சிற்பமும் இருக்கும். நீங்கள் அடுத்த முறை போனெல்லாம் நீங்கள் அதை கவனிக்கலாம். ஸோ பத்திரகிரியாருக்கு சொர்க்கம் கிடைச்ச ஊர் திருவிடை மருதூர். ஸோ அது அந்த பட்டினத்தாருடைய, நம்ம கொஞ்சோண்டு டிவைட் ஆகிட்டோம், அப்பேற்பட்ட பட்டினத்தாருடைய சீடர்களில் ஒருவர் இந்த சேந்தனார். இந்த சேந்தனுக்காக பட்டினத்தடிகள் பாடின சில பாடல்கள்லாம் உண்டு. நம்ம இது மாதிரி சேந்தனார் பற்றியும் தனியாக நம்ம பேசலாம். இந்த 9th திருமுறையில் உள்ள இந்த 28 திருவிசைப்பா அல்லாமல் ஒரே ஒரு பல்லாண்டு பாடிய பெருமை இந்த சேந்தனாரை சேரும். இந்த பல்லாண்டு அவர் எப்போ பாடினார்னா அதுவும் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி. இவர் ஒரு தடவை சிதம்பரம் போயிருந்த பொழுது சிதம்பரம் வீதிகளிலே வீதி உலா வந்து கொண்டிருந்த தேர் வந்து ஸ்டக்காகி நிற்கிறது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தேர் நகர மாட்டேங்கிறது. இவர் ஒரு திருப்பல்லாண்டு பாடுவார், தேர் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக 4 வீதியும் சுற்றிட்டு வந்து அதை ஏதாவது சந்துக்கு போய் நின்றுடும். ஸோ அதிலிருந்து இந்த 9th திருமுறையினுடைய சிறப்புகளில் இன்னொன்று, இப்போ நம்ம 12 திருமுறைகளில் கிட்டத்தட்ட 18,000 பாடல்கள் இருக்கு இல்லையா, இத்தனையும் ஓத முடியாமல் சுருக்கமாக இந்த சைவத்தில் வந்து ஒரு நடைமுறை உண்டு. பஞ்சபுராணம் பாடுதல் அப்படின்னு சைவத்தில் வந்து ஒரு நடைமுறை உண்டு. அந்த பஞ்சபுராண பாடல்களில் 3 தேவார பாடல்களும் 1 திருவிசைப்பாவும் ஒரே ஒரு திருப்பல்லாண்டும், அதாவது திருமறைகளில் உள்ள ஒரே ஒரு திருப்பல்லாண்டும் இந்த பஞ்சபுராணத்தில் பாடப்படுகிறது. அப்போது மூர்த்தி சிறிதனினும் கீர்த்து பெரியது அப்படிங்கிற மாதிரி 300 பாடல்களே கொண்ட 9th திருமுறை குறைவு அப்படின்னு நம்ம நினச்சா கூட அது போய் அடையக்கூடிய இடம் மிகவும் நிறைவானது. ஸோ அந்த திருப்பல்லாண்டை சைவ உலகிற்கு வழங்கிய ஒரு மாபெரும் ஆசிரியர் சேந்தனார். 3வதாக கருவூர் தேவர். இந்த கருவூர் தேவர் வந்து நீங்கள்லாம் உடையார் அப்படிங்கிற ஒரு நாவல் படிச்சிருப்பீங்க. பாலகுமாரன் வந்து அந்த உடையார் நாவலில் ஒரு மிக பிரதமான கேரக்டராக அந்த கருவூர் தேவரை கொண்டு வருவார். அதில் சில டிபேட்ஸ் உண்டு. கருவூர் தேவர் வந்து ராஜராஜன் பீரியட் உள்ள பீரியடாக, ராஜேந்திரனுடைய பீரியடாங்க ஒரு டிபேட்ஸ் உண்டு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி சொன்ன தகவல்களுடைய அடிப்படையில் நாம் கருதினால் அதற்கு இடம் உண்டு என்று கூறலாம். அவர் வந்து இங்கே திருவிடைமருதூரில் வந்து தான் அவரும் திருஷ்டை பெறுகிறார். சுற்றி 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 இந்த 9th திருமுறைக்கும் திருவிடைமருதூருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. கருவூர் தேவர் வந்து நேரடியாக நமது சிவனாரிடமே தீட்சை பெற்று நிறைய பாடல்கள் பாடுகிறார். 45 மேற்பட்ட பதிகங்களை பாடுகிறார். இவருடைய அதிசயங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் சோழ நாட்டில் மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டில் போய் நெல்லையப்பறைய இவர் கூப்பிடுவார். ஒரு நிமிஷம் நெல்லையப்பறை தாமதிச்சோன்னே நீங்கள் இருக்க வேண்டாம் போ அப்படின்றவர். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் அப்படின்னு அவர் ஆர்டர் போட்ட மாதிரி இவர் நெல்லையப்பர் இங்கே இல்லை அப்படின்ட்டார். நெல்லையப்பர் இவர் இல்லைன்னு சொன்னோம்னா இவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு நெல்லையப்பர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த இடம் அப்படியே ஆஃப் ஆகிடும். திரும்ப எல்லாரும் போய் அவர்கிட்ட போய் கேட்டனோன்னா திருப்பி நெல்லையப்பறை வாரம்னு இவர் கூப்பிடுவார். திருப்பி நெல்லையப்பர் அங்கே வந்து உட்கார் வர்றது மாதிரி இங்கு மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டிலும் போய் பல அதிசயங்கள் செய்தவர். கருவூர் அப்படிங்கிற நம்ம சொன்னோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர் 3 நாட்டோடையும் அவர் கனெக்ட் ஆவார். கருவூரில் போய் அவர் தன்னுடைய இறுதி நாட்களை அவர் கழிக்கிறார். ராஜராஜனுடைய அவையிலும் ராஜேந்திரனுடைய அவையில் அவர் இருந்தார் என்பதற்கு தெளிவான சான்றுகள் உண்டு. ராஜராஜனுடைய அவையில் இருந்தாரா அப்படிங்கிறது கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். இருந்திருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறது என் போன்ற வரலாற்று மாணவர்களுடைய கருத்து. ஸோ கருவூர் தேவர் இந்த 9th திருமுறை பாடியவர்களில் 3வராக கருவூர் தேவர் முக்கிய இடத்தை பிடுகிறார். இவர் அந்த 300 பாடல்கள் இவருடைய பங்களிப்பு அதிகம். அதன் பிறகு திருப்பூந்துருத்தி நம்பிகடா நம்பி, திருப்பூந்துருத்தி திருவையாறுகளிலிருந்து மேற்க அந்த ஊரில் பிறந்த ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவர். நம்பி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்,
அந்த நம்பி என்பது அந்தணர்களுடைய அந்தணர் வழியில் வந்தவர்களுடைய அடைமொழி. நம்பி கடா நம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த கடாங்கிற வார்த்தையில் தான் ஒரு அழுத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா காடவர் கோன் அப்படிங்கிறவனுடைய சுருக்கம் கடா நம்பி. கடா நம்பி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தளபதியாகவோ ஒரு மன்னராகவோ இருந்திருக்கக்கூடும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். நம்ம பார்த்த அத்தனை பேரும் திருமாளிகை தேவரும் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர். சேந்தனார் பற்றி நம்ம தனியாக பேசணும், ஏன்னா இது இப்போ ஸ்கோப் இல்லை. இந்த சேந்தனார் வந்து இந்த திருவிசைப்பாவும் பாடியிருப்பார். இந்த ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பாவும் பாடியிருக்கார் சேந்தனார், திருப்பல்லாண்டும் பாடியிருக்கார். இதில் திருவீழி மடலையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் ஒருத்தர் துடிசை கிழார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குழப்பம் குழப்பியிருப்பார். திருவிசைப்பா பாடிய சேந்தனார் வேற, திருப்பல்லாண்டு பாடின சேந்தனார் வேற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் பெரும்பாலுமான ஆசிரியர்கள் வந்து அதை ஒத்துக்கொள்ளவில்லை, இருவரும் ஒருவரே அப்படி சொல்லியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்ட நெடியது, கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு பூரா சுற்றி வர மாதிரி இருக்கும். கடைசியில் திருவிடைக்கழி, அவர் ஒரு முருக பக்தரும் கூட. திருக்கடியூர் பக்கத்தில் திருவிடைக்கழி என்ற ஒரு ஊர் உண்டு, அங்கே ஒரு முருகன் கோயில் உண்டு. அவருடைய அந்திம காலத்தில் வந்து முருகனுக்கு சேவை செய்து கொண்டு அந்திம காலத்தை கழித்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. நம்பிக்கடா நம்பி. ஐந்தாவதாக கண்டராதித்தர். இந்த கண்டராதித்தர் யார்? மறுபடியும் நீங்கள் எல்லோரும் இங்கே எல்லோரும் பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பாதி பேராது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அவர். செம்பியன் மாதேவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, செம்பியன் மாதேவியனுடைய கணவனார். பராந்தக சோழன், அதாவது விஜயாலயன், ஆதித்தன், பராந்தகன். பராந்தக சோழன் காலத்தில் தான் தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வைந்தார் அவர். அவரோட பையன் கண்டராதித்தர். இப்போ திருச்சி திருவையாறுலேருந்து கொள்ளிடக்கரை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா கீழப்பழுவூர்னு ஒரு ஊர் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு திருமானூர் என்ற ஒரு ஊர் வரும். திருமானூர்லேருந்து மேற்கு நோக்கி ஒரு 4-5 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் திருமழபாடி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த திருமழபாடியில் தான் வந்து பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றை அணிந்தவனே அந்த பாடல் பாடப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட திருத்தலம். அதற்கு பக்கத்தில் கண்டராதித்தம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் இன்றைக்கும் அவர் நினைவாக செம்பியன் மாதேவி கட்டின கோவில் ஒன்று உண்டு, கண்டராதித்தம் அப்படின்னு. ஊர் பேரே கண்டராதித்தம். இந்த கண்டராதித்த சோழருக்கான ஒரு ஊர் அது, ஊராக பாவிக்கப்பட்டது. இந்த கண்டராதித்தர் யார் அப்படின்னா பராந்தக சோழனுடைய நேரடி வாரிசு. விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், பராந்தக சோழன். பராந்தகருக்கு பிறகு அவருடைய பெரிய பையன் ராஜாதித்தன் அவர் பட்டமேற வேண்டும். அவர் வந்து தக்கோலம் என்ற இடத்தில் நடந்த போரில் இறந்து பட்டதால் அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த கண்டராதித்தரை ராஜாவாக்குறாங்க. இவர் சின்ன வயசுலேருந்தே சிவன் 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 ஊரை சுற்றின்னு இருந்ததுனால அவருக்கு வந்து ராஜ்யத்துலலாம் ஒரு பிடிப்பு இல்லை. 9வது திருமுறையில் அவர் ஒரு 10 பாட்டு பாடியிருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். இவரை போய் கொண்டு போய் ராஜா உட்காராச்சு அவர் எப்படி. அதனால் அவர் என்ன பண்ணார், மேற்கெழுந்திய தேவை எனக்கு ராஜாங்கம் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்ட்டு தம்பி அறிஞ்சன்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பாட்டு பாடின்னு ஊர் ஊராக கிளம்பிட்டார். ஸோ மகாராஜா, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பிறகு இந்த 9வது திருமுறை பாடினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி ஒரு டுவெல் ஐடென்டிட்டி. அவங்க நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் போயட்ஸ், தே ஆர் ஆல்சோ ஹேண்டில் சம் பிக் பொசிஷன்ஸ். ஸோ கண்டராதித்த தேவர் ஒரு 10 பாட்டு பாடியிருக்கார். அதற்கு பிறகு வேணாட்டடிகள், இவர் ஒரு ராஜா. பெரிய குறிப்புகள் இல்லாட்டா கூட அந்த பேர்லேயே வேணாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பிட்வீன் நாகர்கோயில் டு திருவனந்தபுரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ராஜாவாக இருந்திருக்கார் அவர். அதாவது பாண்டி நாடும் சேரநாடும் சந்திக்கக்கூடிய ஒரு ஜங்ஷனில் வேணாடு அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த வேணாட்டனுடைய அதிபதியாக அவர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு 10 பாடல் பாடியிருக்கிறார். இதுக்கப்புறம் வர்றது இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ், திருவாலி அமுதனார். இவர் வந்து ஒரு வைணவர். ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா திருவாலி அப்படிங்கிறது இப்போ இந்த நாங்கூர் திவ்ய தேசம் சொன்னேன் இல்லையா, அது பக்கத்தில் ஸ்ரீவாலி ஸ்ரீநகரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்ரீவாலி அப்படிங்கிறதான் திருவாலி. அந்த ஊருடைய இறைவன் வந்து அமுதன், 6வது அமுதன், குழந்தை 6வது அமுதன் மாதிரி ஸ்ரீவாலியில் ஒரு அமுதன். அதனால் அவங்க பெற்றோர்கள் வந்து திருவாலியில் பிறந்து அமுதனின் பக்தர்களாக அவர்கள் இருந்ததனால் தன்னுடைய பையனுக்கு திருவாலி அமுதனார் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் அவர் முற்றிலும் சைவத்தில் ஈடுபாடு கொண்டு
சிதம்பரத்தை பற்றி நிறைய பாடி இந்த 9th திருமுறையினுடைய ஆசிரியர்களில் ஒருவராக அவர் விளங்கினார். அப்புறம் புருஷோத்தம நம்பின்னு மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தவர், அவரும் வந்து ஐயங்கார் தான். அவரும் வந்து சைவத்தில் ஈடுபாடு கொண்டு இந்த 9th திருமுறையில் அவரும் பங்களிப்பு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு சேதிராயன் அப்படின்னு அவர், இந்த சேதிராயன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைநாடு திருமலை, அதாவது இப்போ நம்ம அந்த திருக்கோவிலூர் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் மலையமானுடைய நாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாடை. அந்த 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 நாட்டில் உள்ள ஒரு சிற்றரசர் அவர் இந்த சேதிராயர் அப்படின்னு. இவர் யார் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்தாக்க, சுந்தரமூர்த்தி நாயனாரை எடுத்து வளர்த்துற பாருங்க, நரசிங்க முனையரையர், அவருடைய வழி வந்தவர் அந்த சேதிராயன். ஸோ திருக்கோவிலூர் பகுதிக்கு அவர் ஒரு அரசனாக இருந்தவர். அவரும் வந்து இந்த 9th திருமுறையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி இந்த 9 பேரும், திருமாளிகை தேவர் தொடங்கி சேதிராயர் வரையில் உள்ள இந்த 9 பேரும் அதான் ஒரு பிரம்மாண்டமான பர்சனாலிட்டிஸ். அதெல்லாம் சேர்ந்து ஒரு 25 திருவிசைப்பாகவும் ஒரு திருப்பல்லாண்டும் இயற்றியிருக்கிறார்கள். அதில் இந்த சேந்தனார் பற்றி சொல்லும்போது, இந்த தேவாரத்தில் உள்ள பண்கள் தான் பொதுவாக இந்த 29 பதிகங்களில் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பண் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு பண், சாலரபாணி அப்படின்னு. அது வந்து யுனிக்னஸ் ஆஃப் 9th திருமுறை பை சேந்தனார். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ 9th திருமுறை இன்று இவங்க எல்லோரும் இப்போ வந்து, இப்போ நம்ம நான் இவ்வளோ நேரம் பேரை மட்டும்தான் சொன்னேன், அவள் பாடின பதிகத்தை இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த குழு பாட போகிறது, நீங்கள் முற்றுதல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இனிய தருணத்தில் உங்களுடன் சற்று நேரம் 9th திருமுறை பற்றி சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.